வணக்கம், நான் சாந்தகுமார், சென்னையிலேருந்து ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர். ஏஎல்பி ஜோதிட முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி. பல வருடங்களாக யுக யுகமாக இருக்கிற ஜோதிடத்தை அடுத்த லெவலுக்கு, இன்றைய காலகட்டத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக பலன் சொல்லக்கூடிய ஒரு துல்லியமான முறை. இந்த முறை கண்டுபிடித்தவர் பொதுவுடைமூர்த்தி ஐயா. அவங்க என்ன சொல்கிறாங்க, மனிதனுடைய ஆயுள் 120 வருஷம், 12 கட்டம் இருக்குது. லக்னம், ஜென்ம லக்னம் எங்கே இருக்குதோ அங்கேருந்து இந்த 12 கட்டத்துக்கும் ஒரு 120 வருட காலத்தில் பரவி வரும்போது இந்தந்த நிகழ்வுகள் இப்போ தான் நடக்குன்றதை துல்லியமாக சொல்ல முடியுது. இதை பற்றி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி லக்னம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொரு 10 வருடமும் லக்னம் நகரும். ஆச்சரியமாக இருக்கா? வாங்க பார்க்கலாம். ஏல்பி ஜோதிட முறையை கண்டுபிடித்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர், வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் வழி நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம பிரச்சனை நமக்கு தான் புரியும், இன்னொருத்தருக்கு எந்த அளவுக்கு புரியும்னு சொல்ல முடியாது. அப்போது சூழ்நிலை பிரச்சனையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணுன்னா பிரச்சனையை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான். இப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடராவது வரணும், அதுதான் அவங்களுடைய லட்சியம். ஏன்னா அவங்களுடைய கண்டுபிடிப்பை எல்லாருக்கும் பயன்படணும், ஏதோ நானே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் எல்லாருக்கும் பயன்படியாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த கிளாஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த முறையில் நீங்கள் இந்த ஏஎல்பி முறையை வெறும் 15 கிளாஸில் நீங்கள் இதை தேர்ச்சி பெற முடியும். இந்த கிளாஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலை 4 to 7. ஏன் இந்த நேரம்? இந்த நேரம் பார்த்திங்கன்னா மனசு தெளிவாக இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் எதுவும் இருக்காது, வேறு ஃபோன் வராது, வேறு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, உங்கள் கவனம் ஃபுல்லாக இங்கே இருக்கும். உங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஜோதிட முறைகளை கற்றுக்க முடியும். அதனால் இந்த நேரம் ஜோதிடம் கற்றுக்கணுன்னா எனக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பொதுவாக கேட்குறாங்க. ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு தகுதிகள் தேவையில்லை. ஏன்னா இது ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் வந்து சம்பாதிக்க முடியுமா, நான் வண்டி ஓட்ட முடியுமா, இந்த மாதிரி கேள்வி அது. எல்லாராலையும் வண்டி ஓட்ட முடியும், அதுக்கான ஒரு திறன் இருக்குது, அதை கற்றுக்கணும், அவ்வளோதான். கரெக்டாக அந்த மாதிரி ஜோதிடத்தில் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம். வாழ்வியலுக்கான, அன்றாட வாழ்வியலுக்கான ஜோதிடம் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும். எனக்கு வந்து கணக்கு போட தெரியுமா, நான் கணக்கில் இன்ஜினியர் ஆகிறது வேறு, கணக்கை உபயோகப்படுத்தி அன்றாடம் தேவைக்கான கணக்குகள் தெரிகிறதுன்றது வேறு. உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சே இருக்கணும், இன்ஜினியர் ஆகிறீங்களா இல்லையா அது உங்கள் விருப்பம். அந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடராக மாறுறதும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே பேசிக் கிளாஸ்ன்றது உங்கள் அன்றாட வாழ்வியலுக்கான ஜோதிடத்தை உங்களுக்கு சொல்லித்தரதுக்கானது. ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும், நல்ல விஷயம், உங்களுக்கு ஏற்கனவே அடிப்படைகள் தெரியும். ஆனால் இங்கே இந்த வழிமுறையை 5 வருடமாக கற்றுக்க முடியாத விஷயங்களை இங்கே 15 வகுப்புகளில் கற்றுத்தராங்கன்னா இங்கே இருக்கிற அடிப்படைகள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால் இது என்னென்னு நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் அடுத்த லெவலுக்கு, அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு தகுதியானவர்களாக மாறுறீங்க. சேர்ந்தவங்க எல்லாருமே அட்வான்ஸுக்கு போகிறோமா? இல்லை, இங்கே நாங்கள் தகுதி படுத்துகிறோம். இந்த தகுதிகள் உள்ளவர்கள் மட்டும்தான் அட்வான்ஸ் கிளாஸ்க்கு அறிமுகமே கொடுக்குறோம். அதனால் நீங்கள் ஜோதிடராக இருக்கலாம், நிறைய அனுபவம் இருக்கும், உங்கள் அனுபவங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் ஏஎல்பிக்குன்னு இருக்கிற விதிகளையும் ஏஎல்பிக்கு இருக்கிற அடிப்படைகளை நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் அட்வான்ஸ் கிளாஸ் போக முடியும். அதனால் இதுவும் உங்களுக்கு தேவை. இது ஆன்லைனில் ஜூமில் நடக்குது கேட்டிங்களா? அதனால் உங்களுக்கு உங்கள் வீட்டிலிருந்தே உங்களுடைய சௌகரியத்தில், கம்ஃபோர்ட்டில் இருந்து கற்றுக்கிறதுக்கான முறை. நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டாம், எக்ஸ்பென்சிவாக எங்கேயும் தங்க வேண்டாம். ஆனால் தினப்படிக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வந்தால் தான் உங்களுக்கு ஜோதிடம் அனுபவத்துக்கு வரும். இது வந்து 15 கிளாஸ்னா, 15 கிளாஸ்ன்னா இந்த 15 கிளாஸும் நீங்கள் ஜாதகம் கொண்டு வர போகிறீங்க, அதை கிளாஸில் விதிகளை உட்படுத்தி அதனுடைய பலனை நீங்களே சொல்ல வைக்க போகிறோம். அதுதான் இந்த கிளாஸினுடைய நோக்கம். அப்போ எவ்வளோ ஜாதகம் எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ ஜாதகம் எடுத்துக்கிட்டு வாங்க. ஏன்னா ஜாதகம் உங்களது, அதனுடைய நல்லதும் கெட்டதும் உங்களுக்கு தெரியும். அது இந்த ஜாதகத்தில் நம்ம சொல்கிற விதிகளை அப்ளை பண்ணால் பலன் வருதா இல்லையான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் உருவாக்குறது தான் இந்த கிளாஸினுடைய அடிப்படை. அதனால் கட்டாயமாக உங்களுக்கு இதை பயன்படும்படியாக இருக்கும். ஜோதிடம் கற்றுக்கிற முறையில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று கணித முறைகள்,
இன்னொன்று பலன் சொல்லும் முறை. இந்த ஜோதிடம் எல்லாருக்கும் வராதுன்னு சொன்ன ஒரே காரணம், ஜோதிடம்ன்றது கணிதம் நிறைய பேருக்கு ஒத்து வராது. கணிதம் போடுறதுன்றது ஒரு ஒரு ஆர்வம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கணிதம்ன்றது கரெக்டாக இருக்கும். இப்போ கணிதம் தெரியாதவங்களுக்கு ஜோதிடம் வராதுன்னு ஒரு நிலை இருந்தது. பொதுவுடைமூர்த்தி ஐயா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கணித முறைகளை எல்லாம் சுருக்கி ரத்ன சுருக்கமாக்கி ஒரு சாஃப்ட்வேர் ஆக்கி அதை உங்களுக்கு மொபைலில் யூஸ் பண்ணும்படியான ஒரு ஆப்பை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது, இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் போதும் உங்களுக்கு டு ஸ்டார்ட் வித். உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பித்து பேசிக் கிளாஸ் முடிகிற வரைக்கும் இந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு உபயோகப்படுத்தினா போதுமானது. உங்களுக்கு மேற்கொண்டு ஆர்வம் இருந்து இது மேற்கொண்டு எனக்கு பயன்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆரம்பத்துலேயே ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்துடும். கிளாஸ் எவ்வளோ சிம்பிளாக இருக்கும், இங்கே பெரிய மனப்பாடம் பண்ணுறதோ ஒப்பிக்கிறதோ இல்லை உள்வாங்கிறதோ ரொம்ப இல்லை. நட்சத்திரங்கள் பேர் எனக்கு தெரியாது, வாங்க கற்றுக்கலாம். கிரகங்கள் பேர் தெரியாது, ராசி பேர் தெரியாது, இதெல்லாமே சொல்லித்தருவோம். இதை மட்டும்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். விதிகள்னு பார்த்தா இங்கே ஐந்தே விதிகள் தான். அந்த ஐந்து விதிகள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த ஐந்து விதிகளை அப்ளை பண்ணிங்கன்னா உங்ககிட்ட ஜாதகம் கொடுக்குறவர் என்ன கேள்விக்காக வந்திருப்பார் நீங்கள் சொல்ல முடியும், அவர் என்ன பதில் எதிர்பார்க்குறாரு அதையும் நீங்கள் சொல்லிடுவீங்க. இது ரெண்டுன்னு சொன்னால் தான் துல்லியம், கரெக்டாக நடக்குமா நடக்காதா, நடக்கும் இல்லை நடக்காது அப்படிங்கிறத அறுதிட்டு சொல்ல முடியும் ஏஎல்பி முறையில். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இது கற்றுக்கிறதுக்கு பெரிய திறன்கள் எதுவும் தேவையில்லை, உங்களுடைய ஆர்வமும் ஈடுபாடும் தான் ரொம்ப முக்கியம். இந்த 15 வகுப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வாங்க சந்திப்போம்.